அசையா? என்ன மச்சி, வீடை கிராஸ் பண்ணி போற, நம்ம வீட்டுக்குள்ள வராம போற? இல்ல மச்சி, ஒட்டகத்தை குருபானி கொடுக்க போறேன். ஒட்டகத்தை குருபானியா? ஒட்டகம் வாங்கினதெல்லாம் சொல்லவே இல்ல. ஒட்டகம் எல்லாம் வாங்கல மச்சி, ஜும்மாக்கு ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஒட்டகத்தை குருபானி கொடுத்த நன்மையை தரேன்னு நல்லா சொல்றான்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். ஓ, அதான் இப்படி சொன்னியா? நான் கூட நீ உண்மையாவே ஒட்டகத்தை குருபானி கொடுக்க போறியாக்குன்னு நினைச்சிட்டேன். அதான் அந்த நன்மை எனக்கு இதுல கிடைச்சிருதுல மச்சி. ஆமா ஆமா, ஒட்டகம் எத்தனை லட்சம் இருக்கும், நம்ம இருக்க சூழ்நிலைக்கு ஒட்டகத்தை குருபானி கொடுக்க முடியுமா? ஆனா அந்த நன்மையை அல்லாஹ் ஜும்மாக்கு முதலாவதா போறவங்களுக்கு தரானா, அவனோட அருளை நினைச்சு பாருங்க. அதான் அளவற்ற அருளாளன் சொல்லிட்டே இருந்தா போதுமா? வாங்க, அவனோட அருளை தேடுவான். நான் ஒரு ஒட்டகத்தை குருபானி கொடுக்குறேன், நீங்க ஒரு மாட்டை குருபானி கொடுங்க. சரிதான், நானும் வரேன். மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? இந்த ரெடி ஆயிடுச்சுமா. என்னத்த ரெடியாக, வயிறு வர கபகபங்குது, தொழுகிக்கு வர டைம் ஆச்சு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிடுவா. ஆமா, இப்ப ரெடி பண்ணி இன்னும் தொழுகையா ஆரம்பிச்சிருக்கும், நான் தொழுதுட்டு வந்து சாப்பிடுறேன். அம்மா, சாப்பிட்டு தொழுகுப்போம்மா. சாப்பாடு எங்கேயும் போகாது, இங்கதானே இருக்கும். சாப்பாடு இங்கதான் இருக்கும், ஆனா பசியோட தொழுக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களில் ஒருவருக்கு உணவு தேவை இருக்கும் போது தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்பட்டாலும் தொழுக வராதிங்க, சாப்பிட்டு தொழுகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியோட இருக்கும்போது தொழுகையில எப்படிமா கவனம் செலுத்த முடியும்? அதனால இந்த மாதிரி நேரத்துல சாப்பாடு ஃபர்ஸ்ட், தொழுக செகண்ட்.